ஆண்டவர் தேவ ஜனமே, மறுபடியுமாக உங்கள் மத்தியில் ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த சிலாக்கியத்திற்கு நான் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அதையும் தவிர்த்து MW காமிட்டி, பாஸ்தர் அண்ட் LCC தலைவர்கள், உங்களுடைய அனுமதியுடன் நான் இங்கே நிற்கிறேன். எல்லா மகிமையையும் நான் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறேன். அக்கா மேலே பாசம் உள்ளவங்க கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள். பட பட படன்னு அடிக்குது. எவ்வளவோ ப்ரிப்பேரோடு வந்தேன், ப்ரிப்பேரோடு உட்காந்துருந்தேன். ஒரு கட்டத்தில் என் ஹஸ்பண்ட் என் கையை அப்படி பிடிச்சாரு, படப்படப்பு வந்துருச்சு. ஸோ ப்ளீஸ் என்னை ஆவியானவர் மூடி மறைத்து கொள்வாராக. இந்த தலைப்பு பெண்கள் மாநாட்டில் இருந்து கொடுக்கப்பட்டது. ஓகே, இது வந்து நான் 2 வாரமாக இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவரை கூட வாங்க தண்ணி கலக்குவா சோறு எடுக்குவான்னு கேட்க மாட்டேன், இதுலையே தான் இருப்பேன். என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், அவர் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த தலைப்பு நீ எடுத்தியா, இந்த தலைப்பு நீயா எடுத்த, ஹீ வாஸ் கீப் ஆன் ஆஸ்கிங். ஸோ இது வந்து பெண்கள் மாநாட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஓகே, வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மகிமையின் தகப்பனே, உம்மை கனம் செய்கிறோம் அப்பா. மகா பரிசுத்த வார்த்தையை தியானிக்கும் நேரம் இது. அடியேனை தாழ்த்தி உம் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் என்னை மூடி மறைத்து கொள்ளும் வார்த்தைகள் உம்முடையது. ஆவியானவர் தாமே அடியேனை நடத்தும். என்னுடைய பார்வை சிந்தை எல்லாமே உம்மையே சார்ந்து இருக்கட்டும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும். எங்கள் செவிகள் திறக்கட்டும், எங்கள் இருதயங்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளட்டும் ராஜா. ஒரு மாற்றத்துக்கு, ஆவியின் வளர்ச்சிக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் சுவாமி. அப்படியாக இந்த ஆராதனை உமக்கு மகிமை கொடுக்கட்டும். இந்த வார்த்தையில் நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஆமேன். சபையாரே, இந்த நான் வந்து ஒரு 2 வாரமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, 3வது வாரம் May 21st பாஸ்தர் பேசினார். ஹீ ஸ்போக் ஆன் த டைட்டில், தேவனுடைய ஆலோசனை என்றென்றும் நிலைத்து நிற்கும். அவர் வந்து இங்கே நின்று செய்தி பேசும் பொழுது வாட் எவர் பாயிண்ட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததை பாஸ்தர் பேசுகிறாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பாஸ்டர் நெவர் காப்பி கேட் மீ. ஆனால் நான் இங்கே இருந்து பேசும் பொழுது மக்களுடைய பார்வைக்கு நான் பாஸ்டரை காப்பி கேட் பண்ண மாதிரி இருக்கும். பாஸ்டரு நான் எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம், ஆனால் அவர் வந்து வேறு புக்லேருந்து எடுத்து பேசுகிறாரு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையிலேயே பாஸ்டர். என் மகன் என் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், பாஸ்டர் காப்பி கேட் மீ, என் நான் பேசுகிறத பேசுகிறாரு, அதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த வாரத்தில். அண்ட் தென் த 4th week பாஸ்டர் ஸ்போக் ஜீசஸ் ரோல் இன் யோர் லைஃப். அவர் ஆரம்பிக்கும் போதே, பாஸ்டர் ஆரம்பிக்கும் போதே, படைத்த தெய்வத்தை மறக்க வேண்டாம், படைத்த தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறக்க வேண்டாம் என்று ஆரம்பித்தார். எனக்கு அப்போவே ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துச்சு. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், ஆண்டவர் சபை மக்களை அவருடைய வழியில் கொண்டுட்டு வருகிறார் என்று எனக்கு ஒரு தெளிவு வந்தது. போன டியூஸ்டே TAC மார்னிங் ப்ரேயர், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் எழுதி வச்சுருக்கிறேன், இதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன். மார்னிங் ப்ரேயரில் நம்ம பிரசிடன் டேனிஸ் வார்த்தை பாவிச்சார், அகிலத்தையும் அவர் வந்து வேற ஒரு வார்த்தை பாய்ப்பார், அண்ட சராசங்களை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். அண்ட சராசங்கள், நான் வந்து அகிலம் பாய்ப்பேன், அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவர் தேவன். அகிலத்துக்குள்ளாராக இருக்கிறது நம்மளுடைய சபை, ஆண்டவருடைய கரம் நம் சபையின் மேல் இருக்கிறது. அந்த சபையில் ஒரு நபராக நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஆவியானவர் இந்த ஒரு நபருடைய இருதயத்தை
தட்டி கொண்டு இருக்கிறார். நம் ஆண்டவர் அமுக்கி குலுக்கி அழுத்தி என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிற தெய்வம் அல்ல. நம் தனிப்பட்ட இருதயத்தை தட்டி கொண்டு இருக்கிறார். அவரில் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நம் இதய கதவை திறப்போமானால் நமக்குள் வாசம் செய்வார். இன்று நாம் படித்த வசனம், எண்ணில் நிலைத்திரு, I will remain in you. ஓகே, செய்திக்குள்ளாராக நாம் செல்லலாம். மறுபடியும் இந்த வார்த்தையை கொஞ்சம் மறுபடியும் நாம் படிக்கலாம். Can I ask Sister Sheila, are you prepared? எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு உதாரணம், சவுண்ட் இருக்கையா, ஒரு உதாரணம், நானே திராட்சை செடி. ஓகே, உங்க பார்வைக்கு நான் ஒரு மரமாகவும் இருக்கலாம். ஓகே, தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன ஒரு செடியா, ஒரு உறுதியான, ஓகே, தலையிலிருந்து கால் வரைக்கும் நான் ஒரு உறுதியான செடி. ஓகேங்களா, இது ஒரு கிளை, இது ஒரு கிளை. ஓகே, என்னோட கால் ஒரு கிளை. இந்த மாதிரி இந்த 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 உதாரணம் காட்டுறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கிளைகள், நாம எல்லாம் கிளைகள். ஓகேங்களா, இதுல இந்த ஒரு கைய பார்த்தது ஏதோ என் மேல கோபத்துல பிடிக்கிறாரு. உதாரணம் தான், ஓகே, கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கைக்கு என்ன ஆகும், இந்த கை என்கிட்ட ஒட்டிட்டு, இந்த சரீரத்துல ஒட்டிட்டு இருக்கிறவர்கள் உவமையாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னை அல்லாமல் நீங்கள் கனி கொடுக்க முடியாது என்று. தேவ ஜனமே, இந்த வார்த்தை இயேசு அவருடைய காலத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். இப்பொழுது சபை மக்களாகிய நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது, என்னில் நிலைத்திருங்கள். ஆஃப்கோர்ஸ் நாம் எல்லாரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று தான் நமது வாஞ்சை. அந்த அளவுக்கு நாம் கெட்டவர்கள் அல்ல. இருந்தும் சபை மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திரு. என்னில் நிலைத்திருந்தால் நான் உன்னில் நிலைத்திருப்பேன். இயேசுவை விட்டு தூரமாய் போனால் நாம் பாவத்தில் விழுந்து விடுவோம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். மரணத்தின் என்னது, அது என்ன அர்த்தம்? அது பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்தோடைய அடையாளம் பாதாளம். வாட் இஸ் த ரிசல்ட் ஃபார் த மரணம்? பாதாளம். ஸோ ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறது, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால்தான், நம்ம இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தால்தான் பாவம் தவறு என்று நமக்கு தெரியும். நாம் இருக்கும் பொழுது பாவத்தை நாம் விலகுகிறோம், பாவத்தை கண்டு நாம் ஓடி போகிறோம்.
இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திரு, நான் உன்னில் நிலைத்திருப்பேன். உனக்குள் பாவத்தை நான் ஆண்டவர் தடை பண்ணுவார். ஏதாவது ஒரு பாவமான காரியம் செய்ய போகிறோம் நினை பிளான் பண்ணும் பொழுது ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த மாதிரி அனுபவம் நம் அநேகருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். நம்மை தேடி வந்து மீட்டு எடுத்த ஆண்டவர் இந்த மாதிரியான வாழ்க்கை, ஒரு வனாந்தரமான வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய சின்ன காலத்தில், இயேசுவை அறியாமல் இருந்த காலத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன் ஒரு வனாந்தர வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது நம்மளை தேடி அரவணைத்து கொண்ட ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார், என்னை விட்டு விலகி போகாதே, என்னோடு ஒண்டிக்கிட்டு இரு. ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது தான் நம்மக்கிட்டே இருந்து நல்ல நல்ல கனிகள் புறப்பட்டு வரும். வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மோடு பேசுகிறார். பாஸ்டர் கொடுக்குற செய்தி, நம்ம தனியாக படுத்திருக்கும் போது எத்தனை யூடியூப் செய்திகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமும் பேசி கொண்டிருக்கிறார். ஆர் வி அப்ளையிங் இன் அவர் லைஃப்? சரி செய்கிறோமா? நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள், சில சமயத்தில் நாம் தவறு செய்வோம், கோபத்தில் நம்ம தவறு செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அப்ளை பண்ணி நம்மை புதுப்பித்து கொள்கிறோமா? நம் தவறை ஏற்றுக்கொண்டு நம்ம அதில் இருந்து ஒரு 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 வளர்ச்சிக்கு, ஆவியின் வளர்ச்சிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இதைத்தான் இயேசுவானவர் நம்மிடம் கேட்கிறார், என்னில் எப்பொழுதும் நிலைத்திரு, நல்ல கனி கொடுப்பாய். நம்மளுடைய கனி நம்மளுடைய நடத்தையிலிருந்து, நம்மளுடைய பேச்சிலிருந்து, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து, நம்மளுடைய ஊழிய பாதையில் இருந்து நம்மளுடைய கனி கொடுக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, தேவ ஜனமே பொதுவாக நமக்கு தான் இந்த வார்த்தையா, சபை மக்களுக்கு தான், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம், கிறிஸ்துவர்கள், பான் கிறிஸ்டியன், இடையில வந்த கிறிஸ்டியன், வேதம் வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே? பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட நாம் எப்படி நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்? நீங்கள் யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார். நாம் நல்ல கனிகள் கொடுப்போம், பிதா மகிமை, பிதாவை மகிமை அடைய செய்ய வேண்டும் என்று நமக்கு வசனம் சொல்கிறது. Whenever we glorify our God, நாம் நித்திய வீடாகிய பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவோம் தேவ ஜனமே. நாம் யாரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம், யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம்? நான் இங்கே வந்து நின்று வார்த்தை பேசுகிறேன்னும் பொழுது சத்ருவானவன் பல அழுத்தம் கொடுப்பான், பல அழுத்தம். ஆனால் நேற்று உட்காந்து ஜெபித்தது, அழுத்தத்தின் மத்தியில் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக நான் இங்கே வந்து பேசணும். எனக்கு என்னுடைய அழுத்தம் எனக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஜபத்தில் வச்சுட்டு தான் நான் படுத்தேன். சமாதானத்தின் தேவன் அந்த சமாதானத்தை எனக்கு காலையில் கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி. நல்ல கனிகள், ஆல் ஆஃப் அஸ் நோ வாட் இஸ் குட் ஃப்ரூட், அம் ஐ ரைட்? நல்ல கனிகள் இட்ஸ் கிவன் இன் த புக் ஆஃப் கெலஷன்ஸ் அண்ட் எபேசியர். சகோதரி ஷீலா, கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய பிரமாணம்ங்க, ஆவியான ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறோம் கட்டளை என்னது? ஆவியின் கனியோ அன்பு, தயவு, நற்குணம், விசுவாசம், சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம். தட் இஸ் குட் ஃப்ரூட். ஸ்பிரிட் ஆஃப் லவ், ஜாய், பீஸ், பேஷன், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டல்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். நமக்குள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுகிற குணாதிசயங்கள் ஆண்டவர் சரியாக இருக்கணும்னு சொல்கிறாருங்க. வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோமா இல்லையா? அண்ட சராசகரங்களை ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். சபையில் ஆண்டவர் கரம் இருக்கிறது, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா?
ஆண்டவருடைய டீச்சிங் இருக்கிறதா? இதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையாக இருக்கிறது. எபேசியர் 5:9, சகல நற்குணம் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது பசும்போல் போத்திய புலியாக இருக்கிறோமா? வெளி நாடகம், உண்மைத்துவம் எப்படியாக இருக்கிறது? சபைக்கு வந்தால் ஒரு கேரக்டர். சோஸ்திரம், ஹாய் ஹாய் செல்வியக்கா, நல்லா சிரித்தவா. வீட்டுக்கு போனால் என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் செல்வியக்கா எப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிறான்ட்டு. எப்படி நாம் வாழ்கிறோம் தெய்வ ஜனமே? எபேசியர் 5:9, சகல நற்குணம் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நாம் செய்யும் காரியங்களில் உண்மைத்துவம் காணப்பட வேண்டும். நமது ஊழியமாக இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்மளுடைய உண்மைத்துவம் அங்கு வெளிப்பட வேண்டும். Righteousness and truth. பிலிப்பியர் 2:2 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள். பிலிப்பியர் 2:2, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள். இயேசுவின் சந்தோஷம் என்னங்க? இயேசுவின் வாட் இஸ் ஜீசஸ் ஹாப்பினஸ்? இயேசுவின் இதய துடிப்பு, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். இயேசுவோடைய இதய துடிப்புங்க அழிந்து போகிற ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். அது நம் ஒவ்வொருவர் மேலும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. நாட் உலகத்தாரில் வாழ்கிற ஜனங்களுக்கல்ல, விசுவாசிகளாகிய சபையாகிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை ஆத்மா ஆதாயம், ஆத்மா பாரம். நம்மில் நம்ம ஆரம்பத்தில் புதிதாக இயேசுக்குள்ளாராக நெருங்கி வரும் பொழுது, பார்ன் கிறிஸ்டியன்னா பார்ன் அகெயின் சொல்லுவோமே, நம்ம அப்படியாக அந்த ஒரு பார்ன் அகெயின் மறுபிறப்பு அடைஞ்சு நம்ம மறுபடியும் நம்ம ஆண்டவருக்குள்ளாராக நெருங்கி வாழும் பொழுது எத்தனை ஆத்ம பாரம் நமக்குள் இருந்தது. தேவ ஜனமே, பார்க்குறவங்ககிட்டலாம் இயேசுவை பற்றி பேசுவோம், நம்ம சொந்தக்காரவங்க நம்மளுடைய இயேசுவை அறியாத ஜனங்கள்கிட்டலாம் இயேசுவை அறிமுகப்படுத்துவோம். அப்படி ஒரு நெருங்கிய ஒரு ஆத்ம பாரம் நமக்குள் இருந்தது. வேறு கலாச்சாரங்களை நம்ம குடும்பத்துக்குள்ளாராக கொண்டுட்டு வர மாட்டோம். டூயூனோ நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஐயோ இது முடியாது, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, ஐயோ இந்த கலாச்சாரம் வேணாம், ஐயோ இந்த சடங்கு வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இயேசுக்குள்ளாராக அப்படி ஒரு நெருங்கி வாழ்ந்த காலம் உண்டு. ஆனால் இப்பொழுது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பழைய கிறிஸ்தவர்களாகிவிட்டோம். ஃபிசிக்கல் வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாகிவிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளாராக வந்த பிறப்பாடு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை உன்னை ஆசீர்வதிப்பேன், அவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே போகிறாரு. அப்போ சின்ன காடி வச்சுருப்போம், இப்போ பெரிய காடி வச்சுருப்போம். அப்போ ரூமா பஞ்சாங்கில் இருந்திருப்போம், இப்போ பெரிய வீட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு போகிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் நாம் கொண்ட அதே அன்பு, பக்தி அதே நம் வாழ்க்கையில் இருக்கிறதா தேவ ஜனமே? இயேசுவில் நாம் ஆரம்பத்தில் கொண்ட அதே அந்த உறவோடு நாம் இருக்கிறோமா, அல்லது உலகத்தில் இருக்கிறவனில் நிலைத்திருக்கிறோமா? உலகத்தில் இருக்கிறவன் யார்? உலகத்தை இச்சையில் ஆளுகை செய்து கொண்டிருப்பவன் யார்? மாம்சமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் யார்? மாம்ச இச்சைக்கு நம்மை வழி நடத்துகிறவன் யார்? இருளான காரியங்களை நம்மை செய்ய வைக்கிறவன் யார்? அன்பு அவனிடம் இல்லைங்க. அன்பு இல்லாமல் நம்மை வாழ செய்கிறவன் யார்? யாருக்கு நாம் மகிமையை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம் பர்சனல் லைஃபை பார்க்குறாரு, நம் பர்சனல் அட்டிடியூட்டை பார்க்குறாரு, நம் பர்சனல் கேரக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சபையாரே, நாம் உலகத்தில் இருக்கிறவனை பிரியப்படுத்தி வாழ்கிறோமா,
நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிற ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கலாத்தியர் 5 இது படிக்க வேண்டாம். கலாத்தியர் 5:19-21 நான் வேகமாக போயிடுறேன். அங்கே பாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, நாம் எப்படி வாழக்கூடாது என்று சில பாவங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:19-21 படித்தோம் என்றால், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமம், விக்கிர ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெரிய பெரிய பாவம் செய்ய மாட்டோம். அஃப்கோர்ஸ் நாம் வந்து பில்லி சூன்யம் செய்ய மாட்டோம், மந்திரம் செய்ய மாட்டோம், இதுக்கெல்லாம் நாம் போக மாட்டோம். ஆனால் என்ன இருக்கும்? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், இது எல்லாம் நம்மளுடைய மாம்ச இச்சை. இதெல்லாம் நமக்குள்ளாராக வைத்து கொண்டு தான் நான் இயேசுவில் நிலைத்து நிற்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனமே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் தனிப்பட்ட மனுஷனை பார்க்கிறவராக இருக்கின்றார். நம்மில் எப்படிப்பட்ட கனிகள் வெளியாகிறது திருச்சபையே? 1 Corinthians 10:1-6. ஆமாம், மெது மெதுவாக படிமா. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில், அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்களாக இருக்கிறது. வசனம் 6, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு நமக்கு இந்த கதை மறுபடியும் நினைப்பூட்டுதலாக இந்த புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவர்கள் இது யாரு? மோசேயின் காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சரித்திரம். மோசேயினால் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மனாந்திரத்தில் அவங்க கடந்து போகும் பொழுது அவங்களுக்கு ஆபத்துக்கள் இருந்தது. பார்வோன் சேனை அவங்கள தொடர்ந்துக்கிட்டு வருது. ஆண்டவர் செங்கடலை பிறந்து அவங்கள காப்பாற்றுறாரு. வனாந்திரத்தில் போகிறாங்க, அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. ஆண்டவர் கடலை பிளந்து தண்ணீர் கொடுக்குறாரு. பசிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஆகாரம் கொடுக்குறாரு. இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த சரித்திரம். மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டுதலாக புதிய ஏற்பாடு காலத்தில் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன, இது வந்து எங்கே திரும்ப நம்ம பார்க்கலாம்? நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். Deuteronomy 31:14-17 இந்த கதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் ஆண்டவர் அநேகரை அழித்து போட்டார். ஆண்டவர் வந்து மோசே மறிக்க போகிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார் மோசேக்கிட்ட, மோசே நீ வந்து மறிக்க போகிற, உனக்கு வயசாயிருச்சு, ஜோஷுவாவை கூட்டிக்கிட்டு வா, நான் சில காரியங்கள் சொல்லணும்ட்டு ஆண்டவர் சொல்லுவார். ஓகே, நீ மறிக்க போகிற ஜோஷுவா, நீ தான் இவங்களை வழி நடத்தி கொண்டுட்டு போக போகிற கானான் தேசத்துக்குள்ளாராக. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன மறந்துடுவாங்க. அங்கே போன பிற்பாடு நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ இந்த ஜனங்கள் செய்வாங்க. அந்த கால அந்த டைமில் இந்த ஜனங்களை நான் முகத்தை திருப்பிடுவேன். அவங்க ஆபத்துன்னு என்னை கூப்பிடும் பொழுது நான் என் முகத்தை திருப்பி விடுவேன் என்று ஆண்டவர் மோசேக்கும் ஜோஷுவாவுக்கும் கொடுப்பார். டியூட்ரோனோமியில் இந்த கதை போடப்பட்டிருக்கிறது.
எத்தனையோ டெக்கட்டா முடிந்து புதிய ஏற்பாடுல இப்போ நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு இதெல்லாம் நடந்தது. அவங்க கூட மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஜுவாலையாகவும் பயணம் செய்தது யாரு? அங்கே வசனம் போட்டிருக்கு பாருங்க, கண்மலையான கிறிஸ்து அவர்களோடு இருந்தார். அந்த காலத்திலேயே கண்மலையான கிறிஸ்து அவர்களோடு பயணம் செய்தார். இருந்தும் வசனம் அப்படி அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. வசனம் 5, அவர்களை அழித்து போட்டார் தேவ ஜனமே. நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், நம்மளுடைய முப்பிதாக்களுக்கு நடந்த சம்பவம் நமக்கு சபையாருக்கு நடக்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு திருஷ்டாங்கமாய் ஒரு முன் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி கொடுப்பதை இந்த ஃபர்ஸ்ட் கொரிந்தியரில் நாம் பார்க்கலாம். தேவஜனமே, நம்முடைய முப்பிதாக்களுக்கு நடந்தது போல நமக்கு நடக்காமல் இருப்பதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 10:1-7 ஓகேங்களா? எபிரேயர் 3:14 கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருப்போம். அதே நம்பிக்கையில் உறுதியாய் இருப்பவனே கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவன். கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவனுடைய அர்த்தம் பரலோகத்திற்கு சொந்தக்காரனா, நித்தியத்திற்கு சொந்தக்காரன், பரலோகத்திற்குரியவன். வசனம் 15:4, என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்து நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் நமக்கு பரலோகம் கிடையாது. கனி கொடாத மரம் வெட்டுண்டு போடப்படும். கனி கொடாத கிளை என்னது? அக்கினியில் போடப்படும் என்று வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த மகிமையை, பிதாவை மகிமைப்படுத்துகிற அந்த சிலாக்கியம் நமக்கு கிடைக்கும். பரலோகத்திற்குள் செல்வதற்கு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படும். 2 Peter 1:11. ஷீலா, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். You will receive a rich welcome into the eternal kingdom only through Jesus Christ. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளத்தை அறிந்து ஆராய்கிறார். நீதிமொழிகள் 20:6, மனுஷர்கள் தங்கள் தயாளத்தை காட்டுகிறார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? மனுஷர்கள் தங்களது வெளிப்புற நடத்தையை காட்டுகிறார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அது கர்த்தராலே மட்டும்தான் முடியும். நீதிமொழிகள் 16:25, There is a way that seems right to a man, but in the end it's lead to death. மனுஷர்கள் சுய புத்தியில் நடப்போம் என்றால் மனுஷனுக்கு சரியாய் படுகிற வழி தேவனுக்கு பிரியம் இல்லாத வழி. மனுஷனுக்கு சரியாய் படுகிற வழி தேவனுக்கு பிரியம் இல்லாத வழி. தேவனுக்கு அது மகிமையை கொண்டு வராது. மகிமையை கொண்டு வராத நம் வாழ்க்கை அக்கினியில் எரியப்படுவோம். தேவனுக்கு, பிதாவுக்கு மகிமையை கொண்டு வராத நம் வாழ்க்கை இங்கே வந்து எவ்வளோ துதிச்சு பாடினாலும், எவ்வளோ அழுந்து ஜெபித்தாலும், எவ்வளோ நான் கத்தி கத்தி பேசினாலும், என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஆண்டவரை நான் பிரியப்படுத்தாமல் இருந்தேன்னா நான் அக்கினியில் தான் நான் போடப்படுவேன். தேவ ஜனமே, 1 Corinthians 10:5, அவர்கள் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாயில்லை, முகத்தை திருப்பிவிட்டார். ஆம், அதே தான் நமக்கும் நடக்கும். தேவச்சனமே, இயேசுவானவர் சொல்லுகிறார்,
அந்த ஜனங்களை நான் விடுவித்து கொண்டுட்டு வந்தேன், ஆபத்தில் நான் காப்பாத்தினேன், அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தேன், இருந்தும் அவங்க என்னை மறுதளிச்சிட்டாங்க, அவங்கள நான் அழித்து போட்டேன். மனாந்திர வாழ்க்கை வாழ்ந்தோமே, சின்ன வயசில் எப்படி வாழ்ந்தோம் நாம்? நம்மளை தேடி வந்து ரட்சித்தாரு, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களெல்லாம் கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு, ஆனால் நாம் மறுதளிக்கிறோம். அவர் சொன்ன காரியங்களில் எத்தனை பலவீனங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அழித்து போடுவேன் என்று வசனத்தில் நமக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு பாடமாக தொடர்ச்சியாக தேவன் வார்த்தையின் மூலமாக எச்சரிப்பு கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்கள், பாஸ்தருடைய ஜெபத்தில், அவருடைய செய்தியில் இந்த வார்த்தை கட்டாயம் இருக்கும். நம்மளுடைய குணங்கள், நம்முடைய செயல்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா? நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம், ஆனால் நான் முன்ன கேட்டிருக்கிறேன், இங்கே நின்று செய்தி பேசும் பொழுது பர்சனல் லைஃப் உதாரணத்தை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு, ஸோ அதனால் நான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? 1 யோவான் 2:9, கிறிஸ்துவில் நான் நிலைத்து நிற்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். தேவஜனமே, இது எல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்க. கிறிஸ்துவில் நிலைத்து நிற்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். இருளுக்கு சொந்தக்காரன் சத்துருவானவன். யாரை நாம் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் திருமண வாழ்க்கை கொடுக்கிறாரா? அந்த திருமண வாழ்க்கை இருவரும் இணைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு. சும்மா நம்ம பேங்கில் உள்ள காசை செலவு பண்ணுவோம், ஒரு பெரிய விருந்து வைப்போம், ஒரு 300-400 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம், அதுக்கு இல்லை. அந்த இரு தம்பதிகள் சந்தோஷமாக வாழணும். அந்த இரு தம்பதிகள் மூலமாக ஒரு புதிய சந்ததியை கர்த்தருக்குள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படியாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் சண்டைக்கும் அடித்தடிக்கும் தேவனை பிரியப்படுத்துகிறோமா? தேவஜனமே, darkness is not belongs to our God Jesus Christ. எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கட்டும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒளியான இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு வாழ்கிறோமா? ஒளியான இயேசுவை நாம் விசுவாசித்து மகிமை தருகிற வாழ்க்கை வாழ்கிறோமா? உலகத்தில் இருப்பவனையிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர், வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். அவரை நாம் சார்ந்து இருப்போம். கடினமான இருதயம் உடைக்கப்பட முடியலையா? அவர் உடைப்பாருங்க. நாம் சரண்டர் பண்ணணும். நாம் முழுசாக சரண்டர் பண்ண மாட்டோம். பாதி கொடுத்துருவோம், பாதி வைராக்கியத்தை வச்சுக்கிட்டே இருப்போம், முழுசாக சரண்டர் பண்ண மாட்டோம். சரண்டர் டு காட். நம் பலவீனங்களை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவோம். உண்மை, உத்தமம், பரிசுத்தம் நமது அன்றாட வாழ்க்கையாக இருப்பதாக தேவஜனமே. உண்மை, உத்தமம், பரிசுத்தம் நம்முடைய ஆடையாக இருக்கட்டும். ஆடை இல்லாமல் வெளியே வருவோமா சொல்லுங்கள்? நம்ம ஃபேமிலிக்கிட்ட கூட நம்ம ஆடை இல்லாமல் வெளியே வர மாட்டோம். நான் சம்டைம்ஸ் பாத்ரூம் இருந்து டவலை மட்டும் கட்டிக்கிட்டு வருவேன், என் பொண்ணுக்கு பிடிக்காது. சில சமயம் வீட்டு வெளியே வாஷிங் மிஷின் வச்சுருப்பேன், அந்த துணியை துவைக்கிறதுக்கு சும்மா டவலோடு போவேன். ஏசுவா, அவளுக்கு பிடிக்காது. உண்மை, உத்தமம், பரிசுத்தம் நமது அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும். தேவஜனமே, கிறிஸ்துவில் நிலைத்திருந்து தேவனை மகிமை அடைய செய்வோம். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, சொஸ்தரிக்கிறேன் ராஜா. மகிமையின் தகப்பனை, மறுபடியுமாக உம்மை கனம் செய்கிறேன் அப்பா. வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் பாவத்தை மன்னித்து உம்மை அறிகிற ஞானத்தை கொடுத்தீரே ராஜா.
உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். உலக பாவங்கள் எங்களுக்கு அருவறுப்பாக இருக்கட்டும் ராஜா, அதை நாடி நாங்கள் ஓடாதபடி ராஜா. தகப்பனே, நாங்கள் நல்ல கனிகள் கொடுத்து பிதாவை மகிமை அடைய செய்யணும் தகப்பனே. அப்படியாக எங்களை தாழ்த்தி உன் கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறேன். ஆமேன்.